தொழிலில் வந்து சுமார் 4-5 தலைமுறையாக வந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த கடன் தொழிலில் வந்து சுமார் ஒரு 32-33 வருஷம் நான் அந்த கடன் தொழிலில் வந்து பணியாற்றிட்டுருக்கேன், கடமை செஞ்சுக்கிட்டு வரேன். கடன்றது வந்து இசைக்கருவி வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் வந்து வாய்ப்பாட்டுக்கு வந்து வாசிக்கப்பட்டது. அதாவது மற்ற இசைக்கருவிகள் இல்லாத காலத்தில் வந்து மண்பாண்டங்களை வந்து தெருக்கூத்தில் இதுகளில் வந்து சும்மா வந்து ஒரு காலனா காசை வச்சு தட்டி இசைச்சு பாடியிருக்காங்க திண்ணைகளில் வந்து பொழுதுபோக்காக. முதல் முதல் கடன் தயார் பண்ணுறவங்களுக்கு கிடச்ச விருது வந்து எங்கள் அம்மாவுக்கு கிடச்சிருக்கு. மீனாட்சி அம்மாவுக்கு வந்து தேசிய அவார்டு கிடச்சிச்சு. அது வந்து எங்களுக்கு கிடச்ச அவார்டுன்னு கூட பெருமை இல்லை, இந்த கடத்துக்கு கிடச்ச முழு அங்கீகாரம் பெரிய பெருமை எங்களுக்கு. அதனால் இந்த கடத்தை வந்து ஆதாயம்னு இல்லாமல் நாங்கள் வந்து கலை நோக்கத்தோடு வந்து தயார் பண்ணிக்கிட்டு வரோம். ஒரு சில நேரம் 100 கடன் தயார் பண்ணோம்னா 100 எங்களுக்கு வந்து கிடைக்கிற சான்ஸ் இல்லை. சில நேரம் வந்து 50 கிடைக்கும், 20 கிடைக்கும், 30 கிடைக்கும். அதுலேயும் வந்து ஒவ்வொரு கைவாகுகள் இருக்குது, ஒவ்வொரு வித்வான்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அப்படின்னு போகும்போது இது வந்து நாங்கள் வியாபார நோக்கத்து இல்லாமல் கலை நோக்கத்தோடையே இதை வந்து இதுவரைக்கும் விடக்கூடாது, விட்டு போகக்கூடாதுன்னு சுமார் 5 தலைமுறையாக வந்து தயார் பண்ணி செஞ்சுக்கிட்டு வரோம். இதில் நாங்கள் தயார் பண்ணுறதுல படிக்க தட்டுறோம் பாருங்க. இதில் வந்து என்னென்னா இந்த ஸ்கேல் வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும், அப்போ தான் கச்சேரியில் வந்து வாசிக்க முடியும். இங்கே ஒரு டவுன் இங்கே ஒரு டவுன் இருந்துச்சுன்னா வந்து அது யூஸ் ஆகாது. அப்படின்னு போகும்போது சில இதில் ஃபயரிங்லேயோ ஒரு சின்ன டச்சிங் ஃபயரிங்கில் 2 கடமாக அடுக்குவோம். சில நேரம் பாடப்பும் ஃபயரிங் ஆகிட்டாமும் இறங்கியில் அந்த ஹீட்டில் வந்து ஒரு சில அந்த மாதிரி கடம் வந்து யூஸ் ஆகாது நம்மளுக்கு வந்து. இது மெயின் இதுதான் வந்து இந்த சுதி வந்து கேசுக்கு மீட்டு தான் கிளீனாக இருக்கணும். மீனாட்சி சொல்லுங்க. 4 தலைமுறையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு 5வது தலைமுறை, 6வது